Hello everyone, welcome or welcome back to my channel. If you are new here, my name is Nithya. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃபேஸ் பேக் தான். இந்த ஃபேஸ் பேக் வந்து எதுக்கு அப்படின்னா pimple marks, அதுக்கு அப்புறம் scars, pigmentation இந்த மாதிரி வேற ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தா கூட அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டேக் எ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னா கடுக்காய். இதை வந்து இங்கிலீஷில் வந்து இங்க்நட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட். இந்த கடுக்காயை வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். இது வந்து பொடியாக கிடைச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து பொடியாக வந்து கிடைக்கல, கடுக்காய் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் இதை வந்து வாங்கிட்டேன். வாங்கிட்டு அதை வந்து நல்லா வந்து உடைக்கணும். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், டைரெக்டாக அப்படியே வந்து மிக்சிலெலாம் போட முடியாது. ஸோ இதை நல்லாத்தையும் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி உள்ளுக்கு சீடை செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம வந்து எப்போதும் எப்படி பவுடர் பண்ணுமோ அதை மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பவுடர் பண்ணதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடுக்காய் பவுடர் வந்து ஒரு நேச்சுரல் டோனர். இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். வேறு ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை வந்து ஹீல் பண்ணும். அதுக்கப்புறம் ஆக்னே அண்ட் பிம்பிள்ஸ் வந்து வராமல் தடுக்கும். அண்ட் வந்தாலும் வந்து சீக்கிரமே வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இது வந்து ஆக்னே, ஸ்கார்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாகவே வந்து ரிமூவ் பண்ணிடும். ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னா முல்தானி மிட்டி. அண்ட் இது வந்து ஆக்னே வராமல் வந்து ஃபைட் பண்ணும். அண்ட் பிம்பிள்ஸ் இருந்தாலுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டாக வச்சுக்கும், டேனை ரிமூவ் பண்ணிடும். அண்ட் பிக்மெண்டேஷன் இருந்தால் நல்லாவே வந்து இது ரெடியூஸ் பண்ணும். இந்த முல்தானி மிட்டி பேக் வந்து நான் வந்து ஒரு 6 ஹெர்பல் ப்ராடக்டோட வந்து சேர்ந்து வந்து வாங்கியிருந்தேன். 6 ஹெர்பல் பவுடர் வந்து இருக்கும். அதை வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு நான் வந்து ஹனி வந்து எடுத்திருக்கேன். ஹனி வந்து நம்மளோட டேமேஜ் செல்ஸை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் வந்து மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இப்போ நான் க்ளீனான ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து சின்ன டீஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வந்துட்டு அந்த கடுக்காய் பொடியை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து முல்தானி மிட்டி பவுடரும் அதே ஸ்பூனுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹனியும் நான் வந்து சேம் 2 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஹனி யூஸ் பண்ணதுக்கு வந்து பயப்படுறீங்க, ஹேர்லாம் ஒயிட் ஆகுமா அப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் எதுவுமே வந்து ஆகாது. ஸோ அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரோஸ் வாட்டர் கூட இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து எப்படியும் இது மிக்ஸ் பண்ணதுக்கு பத்தாது. ஸோ அதுக்கு அடிஷ்னலாக நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஹனி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லுமே வந்து ரோஸ் வாட்டரில் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஃபுல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிட்டு என்னோடய ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷால் வந்து அப்ளை பண்ணுறேன். ப்ரெஷ் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, கையாலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை ப்ரெஷ்ஷால் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து பிம்பிள் மார்க்ஸ் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ ஃபேஸ் பேக்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதான் நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீக்லி வந்து 2 இல்லை மேக்ஸிமம் 3 கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதை வந்துட்டு டெய்லி வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ எனக்கு ஃபேஸ் பேக்லாம் வந்து நல்லாவே வந்து ஒத்துக்கும். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபேஸ் பேக் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ல இருக்க ஆயில் எல்லாத்தையும் வந்து எடுத்துடும். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்துட்டு டெய்லி வந்து ஃபேஸ் பேக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் இங்கே வந்துட்டு இதில் ஹனி சேர்த்துருக்கேன் இல்லையா, ஸோ ஹனி வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லாவே வந்து மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒன்றும் பண்ணலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து டெய்லி போட வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீக்லி 2 இல்லை 3 வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து என் ஃபேஸில் வந்து அப்படியே விட்டுருவேன். ஸோ இப்போ நான் 20 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நல்லாவே வந்து ட்ரை ஆகிட்டு இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணோடனே வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸு. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா டவல் வச்சு நல்லா பேட் ட்ரை தான் பண்ணும், போட்டு தொடச்சி இழுக்கக்கூடாது. இப்போ நிலை எப்போதுமே அப்படி தான். ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸ்லேயே வந்துட்டு தெரியாது, ஏன்னா இதில் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் யூஸ்லேயே நமக்கு வந்துட்டு ரிசல்ட் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து தெரியும். எனக்கு வந்து நல்லாவே வந்து சேஞ்சஸ் தெரியுது. என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. என்னோடய சின்னில் கூட ரொம்ப டார்க்காக வந்துட்டு இருக்கும், இப்போ வந்து நல்லாவே வந்து லைட் ஆகிட்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ரெமெடியை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு ப்ளம்மோட மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ் பேக்குன்னு இல்லை, எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் உடனே நம்ம வந்து
மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் நம்ம ஸ்கின்னை. ஏன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க எல்லா வந்து மாய்ஸ்சரையும் வந்து அந்த ஃபேஸ் பேக் வந்து எடுத்துடும். ஸோ அதனால் நான் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ஃபேஸ் பேக் அண்ட் நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், சீ ஆல் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.